நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கவியரசன். எம் கே பிச்சன் கார்டன் யூடியூப் சேனலில் இருந்து நாலூர் மூலிகை பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த தூதுவளை கீரையை பற்றி தான். இது வந்து கற்பக மூலிகை அப்படின்னு ஒரு பேரே இருக்குது. சளி இரும்பல் இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு சரியான தீர்வு. கொடியாக படரக்கூடியது இந்த மாதிரி உங்களுக்கு இலைகள் இருக்கும். காம்புகள் நிலத்துலேயுமே கொக்கி மாதிரி முட்கள் வந்து உங்களுக்கு காணப்படும். வேலியோரங்களில் அதுவே நிறையா வளரக்கூடியது. இந்த மாதிரி பூக்கள் ரொம்ப அழகாக இருக்கும். காய் வந்து பழம் வந்ததுக்கப்புறமா சிவப்பு நிறத்தில் இருக்கும். அதிலிருந்து விதைகள் மூலியமாக நிறைய செடிகள் வந்து உற்பத்தி ஆகும். கால்சியம் சத்து இந்த தூதுவளையில் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சளி இருக்கக்குள்ளே நீங்கள் இது கூட மிளகு பூண்டு சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து சூப் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லைனா துவையல் மாதிரி செஞ்சாலும் கூட ஓகே தான். சளி இருமல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு இது ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மூலிகை சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.